ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரி ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் ஒரு தெலுங்கு மூவி பார்க்க போகிறோம். ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்ததுனால இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ட்ராமா சேனலில் வீடியோ போட்டுருந்ததுனால பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல. ஆனால் நேற்று தான் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் லென்த்தான மூவியாக இருந்தாலும் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருந்தது. ஸோ எவ்வளோ நேரம் பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் முடிஞ்சவரை ஷார்ட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளையும் அந்த கதையோட ஒரு கோர்வையாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் அந்த படம் இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. ஜாதி மதன்ற பேரில் பல சமுதாயங்களாக பிரிஞ்சு கிடக்கிற மக்கள். அதில் ஒரு அம்மாவையும் குட்டி பையனை காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் பேர் வந்து ரேவந்த். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ஸ்டைலில் முடி கட் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசை. அவனோட அம்மா கிட்ட அடம் பிடிச்சி முடி வெட்டுற இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்களும் பையன் ரொம்ப ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் உள்ளே போக முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு, என்ன லட்சுமி பையனை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, இதெல்லாம் சொல்லி வளர்க்குறது இல்லையா, போ கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உன்னையும் அம்மாவும் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு உனக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி நம்மளை போட்டு ஆட்டி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம மாடு மாதிரி உழைச்சி கட்டணும், ஆனால் எங்கேயும் நிம்மதியாக போக முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி திட்டிகிட்டே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேவந்தும் ஏமா நம்மளாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது அப்படிதான்டா, இவங்களாம் நம்மளை மாதிரி கிடையாது, இது எப்போ தான் மாறுமோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை கட்டலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் இருக்கிறது ஒரே நிலம்தான். அதையும் பேங்கரங்க வந்து புடுங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்துருக்கும் போது குட்டி பையன் வந்து, அம்மா அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுலமா அப்படின்னு மாதிரி சொல்றான். ஏண்டா அதான் அம்மா இருக்கேன்ல, இன்னும் ஒரு வருஷத்தில் நம்ம நிலத்தை நம்ம திருப்புறோம், எப்படிம்மா நம்ம கிட்ட தான் காசு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, காசு இல்லைன்னா தாண்டா வேலை பார்க்கணும்னு தோணும், வேலை பார்த்தா தான் காசு வரும், உலகமே அப்படி தான் இயங்குது, ஒரு வருஷத்தில் நம்ம திருப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் கிடைக்கிற எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு வருஷத்தில் அந்த நிலத்தையும் திருப்பிட்டாங்க. ரேவந்த்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் மேலே ரொம்ப விருப்பம். எனி டைம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். ஒரு நாள் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆடும்போது அங்கே கெஸ்ட்டாக வந்திருக்க ஒருத்தர் வந்து ரேவந்த்தை கூப்பிட்டு, பரவாயில்லையே நல்லா தான் ஆடுற, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு ரூபாயை எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அவனுக்கு அது பெரிய காசு தானே. சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுமே அவன் அம்மா கிட்டே ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கான், அம்மா ஸ்கூல் ஃபுல்லாக என்னை பற்றி தான் பேசிக்கிறாங்க, நான் டான்ஸ் ஆனதை பார்த்து வந்திருக்கவரே எனக்கு காசு கொடுத்துருக்காரு தெரியுமா, நான் சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் உன்ட்ட காசு எப்படி கொடுத்தாரு, கையை பிடிச்சி கொடுத்தாரா இல்லை உன்னை தொடாமல் தூக்கி போட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரேவந்த் யோசிச்சு பார்த்துட்டு, தொடாமல் தூக்கி தாமா போட்டார் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீ சந்தோஷப்படக்கூடாதுடா, நீ எப்பவும் மற்றவங்க கிட்ட வாங்குற கையாக இருக்கக்கூடாது, கொடுக்குற கையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. ரேவந்த் பார்த்தீங்கன்னா அவன் கிராமத்தை விட்டு வந்து ஹைதராபாத்தில் சின்னதாக ஒரு வீட்டை எடுத்து ஸ்டே பண்ணி அந்த வீட்டு மாடியில் ஜும்பா கிளாஸ் ஒன்று நடத்திட்டு வரான். நிறைய பேரெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு 10 பேர் வர்றாங்க. அதை வச்சு ஓட்டிட்டு வீட்டில் அம்மாவுக்கும் பண்ண அனுப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். இதில் ஹவுஸ் ஓனர் தொல்லை வேற பெரும் தொல்லையாக இருக்கும். 2 மாதமாக வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் வர்றப்ப போறப்பெல்லாம் கூவிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரேவந்த்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா மொட்டை மாடியில் தானே இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கான் இல்லையா, இப்படி இல்லாமல் சொந்தமாக ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் ஹைஃபையாக ஜும்பா கிளாஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதான் ட்ரீம். அதுக்காக பேங்க்ல லோனுக்கு ஒரு 6 மாதம் அழிஞ்சிட்டே இருக்கான். ஒரு நல்ல பதிலும் வந்த பாடில்ல, ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கொண்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து, ஏ அதான் அம்மா கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குல்லடா, அதை வச்சு வாங்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுவா, அதை மட்டும் எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கவே முடியாதேடா, அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா உன் அம்மாவே உன நம்பி கொடுக்க மாட்டாங்கன்னா நாங்கள் எப்படி கொடுக்குறது, அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் எதாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் மேனேஜர் சொல்லி அனுப்பிடுறாரு. என்னடா இவனுங்க ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் சொல்லி அனுப்பி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கானில் இருக்கும்போது, திடீர்னு ஒரு பையன் ரேவந்த் கிட்ட வந்து, அண்ணா உன் கிளாஸில் எனக்கு ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலை போட்டு கொடுனா, வீட்டை துடைக்கிறது, உனக்கு டீ போட்டு கொடுக்குறது, அப்புறம் சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேனா, சம்பளம் கூட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே என்னடா என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நீ எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், என் கிளாஸ்க்கு வர கீதா பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்க, என்கிட்ட அடி வாங்காமல் ஒழுங்காக ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக மிரட்டி அனுப்பி விடுறான். சும்மா சொல்லக்கூடாது, பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பான பசங்க, காலையிலேயே எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு குப்பையெல்லாம் எடுத்து கொட்டுறதுக்காக ரேவந்த் வெளியே வரும்போது அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்துட்டுருக்கு. உள்ளே ஒரு பொண்ணு, இங்கே தான் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யாருடா புதுசாக யாரோ வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தோட ஹீரோயின் மௌனியை காட்டுறாங்க. கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்திருக்க ஒரு பொண்ணு, அதோட கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள பொண்ணுன்னு சொல்லலாம். ஆட்டோ விட்டு இறங்கினதுமே, அண்ணா 5 ரூபாய் சேஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா 5 ரூபாய் இல்லையே, நீ வேணா 5 ரூபாய் கொடு, நான் 10 ரூபாயை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எங்கிட்ட 5 ரூபாய் இல்லைனா நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. என்னம்மா அவன் கூட ரோதனையாக போச்சு, என்கிட்ட இல்லையே, சரி உள்ளே போய் 5 ரூபாய் வாங்கிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிண்ணா நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் போயிடாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா,
காலையிலே சிக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி கடுப்பாகி இந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. மௌனி உடனே பின்னாடியே கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அண்ணா 5 ரூபாயை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இதை கவனிக்கிற ரேவந்த் வந்து யாரடா அந்த பொண்ணு புதுசாக இருக்காளன்ற மாதிரி பார்த்துட்டு அவ பண்ணுறதையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். மௌனி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வேலை தேடி வந்திருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, காயூர்காலில் அவள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருந்தா, அதோட வரப்போகிற கொஸ்டின் பேப்பரையும் எனக்கு அனுப்பிட்டா, கண்டிப்பாக அந்த வேலை எனக்கு கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்து தான் போ அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், கண்டிப்பாக கொடுத்துட்றேன், வீட்டில் போட்டு சாவடிக்கிறானுங்க, எப்படா வெளியே வருவோன்னு இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறோம் உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அனிதா கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், ஏன் கேட்குறேன், நான் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன், என் அம்மா கூட எப்படியோ சமாளிச்சிட்டேன், ஆனால் என் அப்பாவையும் இந்த கூட இருக்காரே ஒரு அனகொண்டா, அவரை சமாளிக்கிறதுக்குள்ளே என் உயிரே போயிடும் போல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யாரடி சொல்கிறேன்னு கேட்கும்போது, அதான் என் அங்கிள் இருக்காரு, அவரை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அனிதா கண்டிப்பாக நான் நாளைக்கு செலக்ட் ஆயிருவேன்ல, ஏதாச்சும் ஆறுதலாக சொல்லுடி, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு மாதிரி மௌனி சொல்லிட்டு இருக்கா. அதான் கொஸ்டின் பேப்பரே வந்துருச்சே, கண்டிப்பாக வேலை உனக்கு தான், பயப்படாமல் போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு மௌனியும் அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போகிறதுக்காக தலையெல்லாம் குளிச்சுட்டு மாடியில் முடியை காய வைக்கலான்னு வரும்போது பக்கத்து மாடியில் தானே இந்த ஜூம்பா கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ரேவந்த் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக காலையில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ அவன் எதார்த்தமாக மௌனியை பார்க்குறான். அவளை பார்த்ததுமே ஸ்டெப்பெல்லாம் மறந்து போக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிச்சிடுறான். மௌனியை ஓரக்கனால பார்த்துட்டே தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவளும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக எல்லாரும் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போகிறான். அவளுக்கு என்ன பயம்னா, கடவுளே கொஸ்டின் பேப்பர் எதுவும் மாறிடக்கூடாது, அவள் நமக்கு அனுப்புனது அப்படியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கும்போது அப்படியே கொஸ்டின் பேப்பரை பார்த்தா கரெக்டாக அந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கு. அப்பாடா இப்போ நமக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் எப்படியும் ஃபைனல் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதுவும் ரிட்டன் டெஸ்ட்ல இவ ஃபுல் மார்க் வாங்கினதுனால பயங்கர எதிர்பார்ப்போட இவ்வளவு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரிசியூம் பார்க்கும்போது 42% போட்டிருக்கு. என்னங்க டெஸ்ட்ல ஃபுல் மார்க் வாங்கியிருக்கீங்க, ஆனால் உங்க பர்சன்டேஜ் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளவு ஓட்ட இங்கிலீஷ்ல திக்கி திக்கி, சார் ஃபர்ஸ்ட் செம்ல மேம் சரியா சொல்லி கொடுக்கல, செகண்ட் செம்ல எனக்கு சிக்கன் குனியா வந்துருச்சு அப்படின்னு எல்கேஜி பிள்ளை சொல்ற மாதிரி ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுறதுலயே அவர் கொஞ்சம் டவுட் ஆகி, சரி ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் வைக்கிறோம், இந்தாங்க இதில் கேட்டிருக்க ஜாவா ப்ரோக்ராமை மட்டும் எழுதுங்க குயிக் அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்னது ஜாவாவா, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டாங்க ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு வேற அடிக்கடி இந்த தலை சுற்றி கீழே விழுகிற ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். இப்போ ரொம்ப பதட்டமாகவும் அங்கேயும் மங்கி டேபிளில் பொத்துன்னு விழுந்துடுறா. மயங்கி விழுந்ததுக்கெல்லாம் வேலை கொடுத்துருவாங்களா என்ன, அவ்வளோதான் வேலையெல்லாம் இல்லைம்மா கிளம்புன்னு சொல்லி தனியை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இப்படி கொஸ்டின் பேப்பர் அனுப்பி கூட நம்ம செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கே ஃபீல் ஆகுது. நமக்கு இங்கே வேலை கிடச்சிருன்றது இனிமேல் டவுட் தான் அப்படின்ற மாதிரி அதே குழப்பத்தோடய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மௌனியோட அங்கிள் நின்றுட்டுருக்காரு. அவர் பார்த்ததுமே மௌனி அவ்வளோ பயப்படுறா, ஏதோ அவளை கிட்னாப் பண்ண வந்திருக்க மாதிரி அப்படியே ஓடி போய் மறைஞ்சு நின்றுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. உன்னே அவளோட ஃப்ரெண்ட் அனிதா கால் பண்ணி, இந்த அனகொண்டா அங்கே வந்து வெளியே நின்றுட்டு இருக்கு, ப்ளீஸ் அவர் கால் பண்ணார்னா ஏதாச்சும் சொல்லி அவர் இங்கே இருந்து அனுப்பி விட்ரு அப்படின்னு மாதிரி சொல்ல, சரிடி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவும் ஃபோன் வச்சிடுறா. அவளுக்கு வந்து இந்த பக்கமாக போகவே பயமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃபோன் பேசிட்டே ரேவந்தோட வீட்டு மாடிக்கு வந்துட்டு இருக்கா. இவன் மேலே வர்றத உள்ளே இருக்க பசங்க பார்த்துட்டு, அண்ணா அண்ணா யாரோ ஒருத்தவங்க கிளாஸில் சேர்த்துதான் வந்திருக்காங்க போல் அப்படின்னு மாதிரி சொல்லவும் அவனும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு டேடே சேர் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஃபோன் பேசி முடிச்சதுமே வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் கிளாஸ், மாதத்துக்கு 1800 ரூபா, உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கு இந்த ஜூபாவோட அருமை பெருமைலாம் பேசி மார்க்கெட்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மௌனி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிச்சுட்டே இருக்கா. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஜும்பானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஜும்பானா ஒன்றும் இல்லைங்க, டான்ஸ் மாதிரி தான், நீங்கள் எப்போ வர்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், போக போக நீங்களே இதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் இவனுக்கு விடமாட்டானுங்க பொலி அப்படின்னு மௌனி வந்து, சரிங்க நான் யோசிச்சு என்ன டைமிங்னு சொல்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா, இன்னும் அவங்களோட அங்கிள் வந்து போன மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போகிறா. மதிய டைம் அப்படின்றதுனால அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே கிடையாது, இவன் மட்டும்தான் தனியாக போய் உட்காந்துருக்கா. இவன் இப்படி தனியாக வந்து உட்காந்துருக்குது, பார்க்கில் இருக்க ஒருத்த வந்து பார்த்துட்டு அப்படியே குறுகுறுனே பார்த்துட்டு இருக்கான். இப்படி பார்த்துட்டு இருந்தவன் இப்போ மௌனிக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு 500 ரூபா என்ன சொல்கிற அப்படின்னு மாதிரி கேட்க, மௌனி வந்து அண்ணா சில்லறை இல்லைன்னு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஏன்னா இவன் என்ன சொல்ல வரான்றதே அவளுக்கு புரியவும் இல்லை. அதை விட இந்த அங்கிள் கிட்டேருந்து ஃபோன் கால் வந்துட்டே இருக்கவும் ஒரு மாதிரி பதட்டமாகவே உட்காந்துருக்கும் போது இவனும் விடாமல் சும்மா நடிக்காத 1000 ரூபா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேவந்த் வந்துடுறான். அவனை பிடிச்சி ஓரமாக இழுத்துட்டு போய், ஏன்னா நீங்களாம் எப்படா திருந்துவீங்க, ஒரு பையன் வந்து பார்க்கில் தனியாக உட்காந்தா அவனுக்கு குடும்ப கஷ்டம், லவ் ஃபெயிலியர், வேலை போச்சுன்னு 1000 காரணம் சொல்கிறீங்க, அதே பொண்ணு வந்து தனியாக உட்காந்துட்டா அவங்க புத்தி ஏன் இப்படி போகுது, இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மண்டையிலே 2 தட்டு தட்டி அவனை அனுப்பி விட்டுட்டு இப்போ இவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறான். கொஞ்சம் நேரத்துலயே, ஹலோ என்னங்க முடிவு பண்ணியிருக்கீங்க,
நாளைக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணிடுவீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்கான். இவ்வளோ ஐயோ இவன் விடமாட்டானே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கும் போது ரேவந்தும் விடாமல் என்னங்க ஏதாச்சும் சொல்லுங்க, இல்லைனா என்ன பிரச்சனை, ஏன் கிளாஸில் சரி இவ்வளோ யோசிக்கிறீங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, காசு தாங்க பிரச்சனை, எங்கிட்ட ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லை போதுமா அப்படின்ற மாதிரி மௌனி சொல்கிறா. என்னது காசு இல்லையா, அப்போ எல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு யோசிச்சவன், ஆனாலும் பாவம் காசு இல்லைன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இந்தாங்க இந்த பேம்ப்ளெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ஒரு பேப்பருக்கு 5 ரூபாய் கிடைக்கும், கை செலவுக்கான மாதிரி இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஏன்னா நாங்கள் கொடுத்தா ஒரு பையனும் வாங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் வேற துணத்துணன்னு பேசிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கிள் வேற ஃபோன் வச்சுட்டே இருக்காரு. ஒரு மாதிரி மௌனிக்கு டென்ஷன் ஆகும், டக்குன்னு எழுந்திரிச்சு, எங்கே நான் பிடெக் முடிச்சிருக்கேன், எங்கள் ஊரில் எங்களுக்கு 20 ஏக்கர் நிலம்லாம் இருக்கு, என்ன போய் இப்படி பேம்ப்ளெட் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறா. ஒன்னே ரேவந்த், அதான பார்த்தேன் இவ்வளோ நேரம் அமுக்குடி மாதிரி இருந்துட்டு இந்த சத்தம் போடுறியா நீ, பிடெக்னா என்ன, இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் தானே உட்காந்துருக்க, ஏ உங்களுக்குலாம் ஆஃபீஸ் போய் ஏசி ரூமில் உட்காந்து பார்க்குறதான் வேலையோ, அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களா தெரியாதா, நாங்கள் என்ன லூஸ்தனமாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகி பேசுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, அவன் ஒரு புரோக்கர் தெரியுமா, எங்கே தனியாக இருந்தால் திரும்பி வந்து எதுவும் தொல்லை கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன்ட்ட பேச்சு கொடுத்தேன், அதுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோபமாக கிளம்பி போயிடுறான். மௌனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவன் அம்மாவுக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா, எதுக்குமா இந்த ஆள் இங்கே வராரு, நான் எத்தனை டைம் சொல்கிறது அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அட அவர் தான் வேலையை அங்கே வந்ததாக சொன்னார், அப்படியே உன்னையும் ஒரு டைம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னார், ஒரு டைம் தானே பார்த்து பேசிடுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சும்மா இருங்கம்மா, நம்மளோட 20 ஏக்கர் நிலத்தை அவர் வாங்கி வச்சுட்டு ஏதோ நம்ம குடும்பத்துக்கு அவர் பிச்சை போடுற மாதிரி ஊரில் எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருக்காரு, என்ன மனுஷன், அப்பாவை இப்படியே குடிச்சு குடிச்சு நம்ம குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. சரி தங்கச்சிட்ட கொடு அப்படின்னு சொல்ல அவள் தங்கச்சியும் ஃபோனை வாங்கி, அக்காக்கா வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு ரம்யா, இங்கே வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஒழுங்காக படிக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இந்தம்மா நீயே பேசு, இந்த பிள்ளை மொக்க போடுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வந்து அவங்க அம்மாக்கிட்டே கொடுத்துடுறா. இப்போ மௌனி ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியும் நினச்சோம், வேலை கிடைக்காமல் இப்படி எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லி அதை நினச்சி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ரேவந்தும் துணி எடுக்கிறதுக்காண்டி வீட்டு மாடிக்கு வரான். அந்த சமயம் பார்த்து மௌனி ஃப்ரெண்டு அனிதா வந்து, மௌனியை விடு இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கிடைக்கும், இல்லைனா நம்ம காலேஜில் படித்தான்ல பள்ளி உன் பின்னாடி கூட சுற்றிட்டு இருந்தானே, அவன் பெரிய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான், நீ போய் அவனை பார்த்தனா கண்டிப்பாக ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அவனா இரிட்டேட் பண்ணுவானே வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அட வேணும்னா ஜாப் வேணும்னா நீ போய் பார்த்து தான் ஆகணும், போய் பாரு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மௌனியும் அடுத்த நாள் அவனை பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு ஜும்பா கிளாஸில் இருக்கிற அனிதா கிட்ட கீயை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து, சார் சார் எனக்கு மற்றதெல்லாம் ஓகே ஆனால் பேக்கில் மட்டும் இன்னும் வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, இதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி ரேவந்த் கிட்டே கேட்டுட்ருக்கா. அது ஒன்றும் இல்லைங்க மேடம், கொஞ்சம் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மௌனி வந்து ரேவந்தையே பார்த்துட்டு நிற்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவளை திரும்பி பார்த்து புரியுது புரியுது போ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான், ஏன்னா நேற்று பேசினதுக்கு ஃபீல் பண்ணுறாலோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு. ஆனால் மௌனி கிளம்பாமல் இப்போ ரேவந்த் கிட்டே வந்து, நேற்று அப்படி பேசினதுக்கு ரொம்ப சாரி, கொடுங்க அந்த பேம்ப்ளெட்ஸை நானே போய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறா. ஐயோ நீங்களா, ஏன் மேடம், நீங்கள் பிடெக் படிச்சிருக்கீங்க 20 ஏக்கருக்கு சொந்தக்காரி, உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லவும், சாரிங்க ஏதோ டென்ஷனில் அப்படி பேசிட்டேன், கொடுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேணாங்க உங்களால் இதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லி ஒரு 4 வாட்டி முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கவும், இந்த மாதிரி உன்னால் பண்ண முடியாது உனக்கு வராதுன்னு யாராச்சும் சொன்னாலே மௌனிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகும். இவன் அப்படியே சொல்லவும் ஒரு மாதிரி கூச்சிட்டங்கிறது விறுவிறு நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. இவன் அப்படி கோமா கிளம்பும், அச்சோ கொஞ்சம் ஓராக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம ரேவந்த் வேகமாக ஓடி வந்து மௌனியை பிளாக் பண்ணி, சரி இந்தாங்க போய் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதான் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டுங்களே, விட்டுருங்க உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறீங்க, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சாரி சொல்கிறேன் இல்லைங்க, புடிங்க நேற்று பார்க்கில் நான் உங்களை ஹெல்ப் பண்ணல, இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசோட சேர்த்து கொடுக்குறான். எதுக்கு காசுலாம் கொடுக்குறீங்க, நான் ஒன்றும் காசுக்கு பண்ணல, உங்களை நேற்று அப்படி பேசிட்டேன்னு சொல்லி தான் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எனக்கு ஹெல்ப் நினச்சி பண்ணுங்கள், பணத்தையும் வாங்கிக்கோங்க அப்போ தான் ஹாப்பியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் மௌனியும் சிரிச்சுட்டே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரேவந்த் வந்து, சரி இவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்து பார்க்கும்போது, இந்த மௌனி என்ன பண்ணியிருக்கா, எல்லா பேம்ப்ளெட்ஸையும் இந்த கடலை விற்கிறவர் கொடுத்துட்டு போயிருக்கா. அதை பார்த்ததும் ரேவந்த்க்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவம் வந்துருச்சு, இவகிட்ட கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மௌனியை பயங்கரமாக திட்டிகிட்டே போயிட்டுருக்கான். நைட்டு மௌனிக்கிட்ட டேரெக்டாகவே, நான் தான் சொன்னேன்ல உங்களால் முடியாதுன்னு, அப்புறம் எதுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணி என் காசு வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறான். மௌனிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மௌனி வந்து அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட் அதாவது அனிதா சொன்னாலையா ஒரு பையனை போய் பாருன்னு அந்த பையனை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வந்திருக்கா. என்னதான் க்ரெஷ்ஷாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய கம்பெனியில் எந்த நாலேஜ் இல்லாமல் எப்படி வேலை வாங்கி கொடுப்பான். ஸோ இதே இங்கிலீஷ்லேயே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மௌனி வந்து, இந்த பீட்டர்லாம் விடாமல் புரிகிற மாதிரி தெலுங்கில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனும், சாரி மௌனி இங்கே வேலை பார்க்கணுன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான்.
என்ன நீ என்ன அசிங்கப்படுத்துறியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. உன்னிமா பின்னாடியே வந்து சரி சரி கோச்சுக்காத, என்னால் கண்டிப்பாக இங்கே வேலை வாங்கி கொடுக்க முடியாது. இந்த என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கான், டேட்டா என்ட்ரிக்கு வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னால் நீ வேணால் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கார்டை கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்னு சொல்லி அதை வாங்கி வச்சுட்டு போகும்போது, ஆனால் 5K தான் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லவும் மோனிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுது. நீ படித்த அதே இன்ஜினியரிங் தான்டா நானும் படித்தேன், 5000 ரூபாய்க்கு என்ன வேலைக்கு போக சொல்லி இன்சல்ட் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போக, ஏ மவுன் எதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணுற, இன்டர்வியூவில் மயங்கி விழுந்துட்டு தான் சொன்னாங்க, அப்படி எப்படி நான் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு ஏதோ பதட்டத்தில் அப்படி நடந்துருச்சு, அதை வச்சு என்ன மட்டமாக நினைக்கிறல, சி ஓன்ட்டு போய் ஹெல்ப் கேட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பயங்கரமாக கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதே சமயம் வெளியே பயங்கரமாக மழை வேற பெஞ்சிட்டு இருக்கவும் மவுனியும் வந்து அப்படியே சோகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது காலையில் ரேவந்த் வேற அவளை பார்த்து உன்னால் முடியாது முடியாதுன்னு சொன்னது, இப்போ இந்த பள்ளியும் உன்னால இங்கே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னது எல்லாமே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கவும், இந்த இருங்கடா என்னால் என்ன முடியும்னு சொல்லி உங்களுக்குலாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேர ரேவந்தோட மொட்டை மாடிக்கு தான் போறா. மலையில எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது இப்போ அவளோட டான்ஸ் திறமையை காட்ட ஆரம்பிக்கிறா. ஆல்ரெடி இந்த சாங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அப்படியே வாடுறதை பார்த்து ரேவந்த்லாம் மறந்து போயிடுறான். அடுத்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டான், இவளை வச்சுதான் பிசினஸ் கொஞ்சம் பெருசாக்கணும், எப்படியாச்சும் இவளை வேலைக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பின்னாடியே போயிட்டு இருக்கான். உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவலில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னால முடியாதுப்பா அப்படி தானே நீங்களும் சொல்லுவீங்க, நானும் அதான் சொல்கிறேன், என்னால் முடியாது, எனக்கு டான்ஸ் மட்டும் இல்லை அதோட பேக்கில் எப்படி வெயிட்டை குறைக்கிறத ட்ரிக்குன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற உண்மையாவா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்போ என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டுருக்கா. உண்மையிலேயே இவளுக்கு வேலை கிடச்சிச்சா என்ன, இவளுக்கு அப்படி எங்கே வேலை கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு பின்னாடியே போய் பார்க்கும்போது மௌனி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துட்டு அங்கேயே லஞ்சையும் முடிச்சுட்டு ஒரு 3 மணி ஆனதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு வர மாதிரி அப்படியே பில்டப் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே ரேவந்த் வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. இப்போ பின்னாடியே வந்து என்ன மேடம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே டியூட்டி முடிஞ்சிருச்சு போலே, பார்த்து போலீஸ் பார்த்தாங்கன்னா பிடிச்சிட்டு போய் உள்ளே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணியா, நீ என்ன சொன்னாலும் சரி நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மௌனி வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு என் கூட வேலை பார்த்தா என்ன, அதுவும் நீ எனக்கு டான்ஸ் பண்ணும்போது உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சது தெரியுமா, ஸோ நீ இந்த ஜாபை ரொம்ப ஹாப்பியாக பண்ணலாம், வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே வந்துட்டுருக்கா. ஆனால் மௌனி வந்து ரொம்ப ஓவரா பண்ணுறா, பதில் கூட எதுவும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. அதே சமயம் இங்கே ஒருத்தன் அதான் அந்த கீதாவோட ஆள் அண்ணன்னு, இப்போ அந்த அக்கா உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நேரம் புரியாம பேசிட்டு இருக்கான். ஆனால் அவன் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டானா, சுத்தமாக பார்க்க கூட முடிய மாட்டேங்குது, உங்களோட சென்டரில் பார்த்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என் கிளாஸை பார்த்தா லவ்வர்ஸ் பார்க் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகி, இங்கே பாரு அவங்க என்ன ஆளுங்க என்ன இடம் பணக்காரங்கன்றது உனக்கு எல்லாமே தெரியும்ல, அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வேலை, தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வேணாம் போ போய் படிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அண்ணன் எனக்கு என்ன இந்த பஞ்சாயத்துக்கெலாம் போகணுன்னு ஆசையா, என்னால் முடியலண்ணே என் மனசு அவைகிட்ட தான் போகுது, அது உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ்னா பார்த்து பண்ணுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொன்னால் கேட்க மாட்டியா, இடத்த காலி பண்ணா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி விரட்டி விட்டுறான். ஆனால் இங்கே மௌனிக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஆசை இருக்க தான் செய்யுது, நமக்கு எப்படியும் வேலை கிடைக்க போகிறது இல்லை, அதோட அது இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதுக்கே இதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து உங்கள் சார் என்ன வேலைக்கு எடுத்துக்கிறதா சொல்கிறாரு, ஆனால் அவர் எப்படி நல்லவரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் மனுஷன் தங்கமானவர், ஆனால் காசு மட்டும் ஒரு 20,000 கேட்டு வாங்கிடு, தேடி வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், போ போ இப்போயே போய் உனக்கு ஓகேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் மௌனியும் சரின்னு சொல்லிட்டு மாடி கோடி வந்து ரேவன் சார் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இவனும் வெளியே வந்து யார்டான்னு பார்க்கும்போது இப்போ ரேவந்தை பார்த்ததும் மௌனி வந்து சார் நீங்கள் வேலைக்கு கேட்டிங்களா எனக்கு ஓகே தான் எப்போ ஜாயின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன சொல்கிற ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அப்படியே ஜம்ப்லாம் அடித்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பில்டிங் மாடியில் வந்து நின்றுட்டு இங்கே வா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். மௌனியும் ஸ்டெப்ஸில் ஏறி அங்கே வந்ததும் உள்ள உட்கார வச்சு நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம், இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜும்பா கிளாஸ் டாப்பில் போகுதுன்னு பாரு, சரி சொல்லு நான் சொன்ன மாதிரி நீ என்னோட பார்ட்னர் தான் வர ப்ராஃபிட்டில் 50-50 எடுத்துக்கலாம் என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் வேணாங்க எனக்கு ஒரு 20,000 கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறான் மௌனி. என்னது 20,000 மொத்தமாக நமக்கு வர்றதே அவ்வளோதானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சாரி மௌனி என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது கம்பெனி கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க பிடெக் படிச்சுட்டு 20,000 கூட வாங்கலன்னா எப்படி அப்படின்னு மாதிரி சொல்கிறா. என்ன மௌனியும் பேசுகிற பில்கேட்ஸ் வந்து பிரபுதேவாட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டு எனக்கு நான் முன்னாடி வாங்கின காசு தான் வேணும்னு கேட்டால் எங்கே போகிறது, இதில் எவ்வளோ வருதோ அதானே கொடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி ஓகே ஒரு 15,000 கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. 15,000 இதுவே கொஞ்சம் கஷ்டந்தான் மௌனி நான் யோசிக்கணும்னு சொல்ல, சரி அப்போ யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கா. என்னடா இவ இதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டா போலேன்னு யோசிச்சவான் மௌனி. ஒரு நிமிஷம் ஒரு 10,000
ஆயிரம் வாங்கிக்கோயே அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இல்லை இல்லை, 15,000 வேணும் ப்ளீஸ், ஒன்றும் அவசரம் இல்லை, நாளைக்கு கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவா திரும்ப ஓடி வந்து நாளைக்கு சொல்லிடுவீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஓகே மவுனி, நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேண்ணா அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறான். ஏண்டா ஆடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ காசு வேணுமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவளை துரத்தி விட்டுட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவ வந்தால் கண்டிப்பாக டெவலப் ஆகுமா, ஒரு 4 என்கிட்ட காசை மட்டும் எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவளுக்காக காசுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ எதார்த்தமாக ரோட்டில் பார்க்குறான். இந்த கீதா ஆளுன்னு சொல்லி ஒருத்தன் வேலை கேட்டு சுற்றிட்டு இருந்தானே அவன் பார்த்தீங்கன்னா சந்து புந்துலாம் மறைஞ்சு நின்று கீதா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே திருட்டுத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. அவனை பார்க்க பாவமாக இருக்கவும் டே அவனை நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்லுடா, இவன் ரோட்டில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எதுவும் பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு, அதுக்கு எங்கேயாச்சும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு மாதிரி ரேவன் சொல்கிறான். அடுத்து வந்து மௌனியை கூப்பிட்டு இந்த வேலையில் சேர்றதுக்காக அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கான். அவளோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் அப்படின்றது. ஆனால் மௌனியோட அங்கிள் தான் இந்த ஊரில் பெரிய ஆள், அவரோட அண்ணன் பொண்ணு தான் இவன்றது தெரிஞ்சதும் லைட்டாக பல சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ள வந்து போகுது. ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இதை எப்படியாச்சும் பெருசாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மௌனியை வேலைக்கு சேர்த்துக்கிறான். அவனே மௌனி கிட்ட, மௌனி நானும் உங்கள் ஊர் தான், சொல்ல போனால் உங்கள் அப்பாவோட வயலில் தான் எங்கள் அப்பா வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லும்போது மௌனிக்கும் புரிஞ்சிருச்சு. அப்படியா, கவலைப்படாத, நீங்கள் சீக்கிரமே செட்டில் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு அதில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேவந்தை பார்த்து, நான் என் வீட்டில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொல்லியிருக்கேன் ப்ளீஸ், நீ எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊரில் இருக்க யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லிடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆ ஓகே மௌனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், டான்ஸ் ஆடுறது வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லவும், அது எப்படி மௌனி, வீடியோலாம் எடுத்தால் தானே பப்ளிசிட்டி கிடைக்கும், அப்போ தானே டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி ஓகே பண்ணலன்னு சொல்ல. இப்போ அடுத்து என்ன சொல்கிறானா, இன்னொரு முக்கியமான விஷயம், டான்ஸ் ஆடும்போது இந்த டச்சிங்கெல்லாம் இருக்கவே கூடாது, எப்போவுமே நீ என்கிட்ட ஒரு 2 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, டான்ஸ்னால் சம்டைம்ஸ் டச் பண்ணுற மாதிரி ஆகும் இல்லை மௌனி அப்படின்னு சொல்ல. இல்லைப்பா அப்போனா வேணாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணவே ரொம்ப யோசிக்கிறான். சரி சரி ஓகே, அப்படி எதுவும் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் மௌனியும் கடைசியாக ஒரு வழியாக அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் ரேவந்த் பார்த்தீங்கன்னா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு மாதம் சேலரிவே அட்வான்ஸாக செக் போட்டு கொடுத்துடுறான். அது பார்த்தது மௌனியால் சந்தோஷம் தாங்க முடியலை, செக்கை வாங்கிட்டு அப்படியே குஷியில் ஓடி போய் ஒரு ஜம்ப் அடிச்சு அடுத்த மாதிரியில் குதிச்சுட்டு இருக்கா. நாளையிலேருந்து பாரு நான் எப்படி ஆட போகிறேன்னா, என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கா. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள்லேருந்து ஜும்பா கிளாஸே கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. மொட்டை மாடியில் பண்ணிட்டு இருக்கிறதுனால சுற்றி நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா, மௌனி டான்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் கிளாஸில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மட்டும் இருந்த இடத்துல இப்போ 50 வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்டுடியோ செட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மௌனியும் ரேவந்தி இப்போ நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. புது கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் ஒன்றா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ரேவந்த் என்ன பண்ணிடுறான், அந்த பாட்டோட ஃப்ளோவில் மறந்து போய் அதில் வர்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற மௌனியோட கையை பிடிச்சி ஸ்டெப் போட்டு ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து சுத்தமாக மௌனி சொன்னதே மறந்துட்டான். இப்படி டான்ஸ் ஆடும்போது ஏதோ ஒரு ஃப்ளோவில் அவள் கூட இப்படி க்ளோஸ் ஆடிட்டான். ஒன்றே மௌனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துலேயே தலை சுற்றி ஒரு மாதிரி கீழே விழுந்துடுறா. ரேவந்த் கொஞ்சம் செம்ம பயமாக போயிடுச்சு, என்ன ஏதுன்னு புரியாமல் அவளுக்காக வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மௌனியும் அப்போ தான் ரொம்ப சோர்வாக வெளியே வர்றா. அவளை பார்த்ததுமே சாரி மௌனி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன் இல்லை 2 டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா, அப்புறம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக நான் ஏதோ மறந்து போய் பண்ணிட்டேன் மௌனி, ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி சரி ஓகே பரவாயில்ல, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்போ போல நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டாலியா, ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்ட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் வழக்கம் போல. ஸோ அன்னைக்கு ஒரு பபுக்கு வந்திருக்காங்க, எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது மௌனியும் ரேவந்த் தான் இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ மௌனி வந்து ரேவந்தை கூப்பிட்டுட்டே இருக்கா, வா வா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பல்லி இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து செம்ம காண்டா இருக்கு. என்னடா மௌனி இவன் கிட்ட ஊரா கொலையிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேவந்த் கிட்ட சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி, அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஓப்பன் காலேஜில் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அடுத்து என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், 15 கிடைச்சதும் பெரிய ஜும்பா கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும், கண்டிப்பாக நடந்துடும், அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, எப்படி மௌனி இல்லாமையே அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரேவந்த்துக்கு வந்து சரியாக புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்பாவுக்கும் கூட எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்றது தெரிஞ்சால் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, அவங்க யாருன்றது தெரியும்ல, எதுக்கு உனக்கு இந்த ரிஸ்க், இவள் ஒன்றும் சாதாரணமான ஆளுலாம் இல்லை, இப்போ இதை விட நல்ல ஜாவோ இல்லை ஃபாரின் மாப்பிளையோ கிடச்சா டாட்டா கட்ட அப்பாட்டுக்கு போயிட்டே இருப்பா, உங்களெல்லாம் பக்கத்துலேயே சேர்க்க மாட்டா, ஆல்ரெடி 2 டிஸ்டன்ஸில் வச்சு தானே பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரேவந்த்க்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் 2 டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னதுக்கு இவன் சொல்கிறதான் காரணமா அப்படின்னு நினச்சி ரொம்ப குழம்ப ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள்லேருந்து மௌனி வர்றதுக்குள்ளேயே டான்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கான். அப்போ தான் மௌனியும் டான்ஸ் கிளாஸுக்கு வரா, அவன் ரொம்ப ஜாலியாக வந்து எப்பவும் போல ரேவந்த் கிட்டே பேசும்போது ரேவந்த் வந்து ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுகிறான்.
என்னாச்சு ரேவன்ஸ், நான் லேட்டாக வந்துட்டேன், கோமா இருக்கியா? சாரி பண்ணிட்டு வெளியே போயிருந்தோம்ல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போல்லாம் இல்லை லோன் விஷயமா நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், பக்கத்தில் ஒரு டான்ஸ் கிளாஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? சொல்லவே இல்லை. சரி, என்னை கூப்பிட்டு போயாச்சும் காமிப்பதானே அப்படின்னு சொல்லி கேட்க, காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கடுப்பாக சொல்கிறான். என்னாச்சு ஒரு மாதிரி சீரியஸாகவே பேசுகிற அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்டுடுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரெண்டு நாள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் தான் நம்ம ஊரில் விசேஷம் வருதுல்ல, அம்மா என்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னடா எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு எதுவுமே பேசாமல் ஊருக்கு கிளம்பி வந்துட்டா. ரேவந்த் வந்து ஊருக்கு வந்துட்டான். அவன் முக்கியமாக ஊருக்கு வந்ததே அந்த நிலத்தை விற்று காசு ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ரேவந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருப்பார், கூட பிறந்த அண்ணன் கிடையாது, நெருங்கின சொந்தம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட எஸ்ஐயா இருப்பார், ரேவந்த் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருப்பார். அடுத்து ரேவந்த் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட அடி உதெல்லாம் வாங்கி எப்படியோ அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஆனால் அவனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நிலத்தை வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நரசிம்மனை தாண்டி யாருமே வந்து வாங்க மாட்டாங்க, நீ ஃபஸ்ட்டு நிலத்தை விற்கிறதா இருந்தால் அவர் மூலியமாக தான் எதாக இருந்தாலும் நகர்த்தி ஆகணும், ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை போய் பேசிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ரேவந்தும் சரின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இந்த நரசிம்மன், அதாவது மௌனியோட அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க வரான். அவர் வீடே பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச்சாக இருக்கும், ஆனால் மௌனி இருக்கிற வீடெல்லாம் ஓட்டு வீடாக தான் இருக்கும். இப்போ ரேவந்த் உள்ளே வரும்போதே மௌனி வந்து அவர் வீட்டிலேருந்து பார்த்துடுறா. உடனே ஜன்னல் வழியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரேவந்த் வந்து இந்த மாதிரி, எங்களோட நிலம் 12 லட்சத்துக்கு போவோங்க, ஆனால் ஒரு 10 லட்சம் தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவர் ரொம்ப தென்னாவட்டா, என்னது 10-ஆ 5-க்கு தான் முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு. ரேவந்த் வந்து, நீங்கள் வாங்க போகிற பார்ட்டி யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லவும், இந்த நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் வந்துடுது. என்னடா எதுலாம் பேசுறீங்க, உங்க நிலத்துக்குலாம் 5 லட்சமே அதிகம், ஏதோ எஸ்ஐ தம்பின்றதுனால பார்த்து பேசினா, போ போ என்னை மீறி எப்படி நிலத்தை விற்கிறேன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ரேவந்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பல்ல கடிச்சிட்டு வெளியே வரும்போது மௌனி வந்து கால் பண்ணுறா. ஏன்னா தூரத்துலேருந்து பார்த்துருப்பா என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்காது இல்லையா, ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உனக்கு கால் பண்ணுறா. அனைவன் பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால ஃபோனை கட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுறான். என்னடா இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு மௌனி என்ன பண்ணிடுறா, நேராக ரேவந்தோட வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறா. ரேவந்த் அம்மாவும், யாரம்மா நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வெங்கடேஸ்வரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை கேட்டதுமே ரேவந்த் அம்மா முகமே ஒரு மாதிரி மாறிடுச்சு. இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, வாமா வாமா உள்ளே வா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் தங்கச்சிக்கு அயன் டேப்லெட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், ஸ்கூலில் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரேவந்த் மௌனியை பார்த்ததுமே வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவள் வீடு வர வரவும் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்ன மௌனி எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா நீ என்ன விஷயமா அந்த நரசிம்மனை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி மௌனி கேட்குறா. ரேவந்த் வந்து சொல்லவே மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவந்தோட பாட்டி உள்ள வந்து, ஏண்டா அந்த பாலை போன நரசிம்மா நிலத்தை வாங்குறதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, அவன் குடும்பமே விளங்காது அப்படின்ற மாதிரி கரைச்சு கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி சும்மா இரு, உள்ளே போ பாட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மௌனி, நீ எதுவும் நினச்சிக்காத, இந்த ஸ்வீட் சாப்பிடு, எங்கள் அம்மா செம்மையாக ஸ்வீட் செய்வாங்க, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. மௌனியை அவங்க முன்னாடியே எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அப்படி தெரிஞ்சிருச்சு ரேவந்த் வந்து ஜும்பா கிளாஸ்க்காக தான் காசுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றது. ஸோ அடுத்து இவளே நேராக அவளோட அங்கிள் அந்த நரசிம்மன் வீட்டுக்கு போகிறா. போகும்போது பார்த்தீங்கன்னா நிமிந்து கூட அந்த அங்கிளை பார்க்கவே மாட்டா, அவரை கண்டாலே மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா. பட் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கூட வந்து ரொம்பவே க்ளோஸாக இருப்பா. ஸோ அவகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த நரசிம்மன் வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. ஒன்றி மௌனி பார்த்தீங்கன்னா வேமா எந்திரிச்சு அவளோட கசின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கணும், அதுக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அந்த நரசிம்மன் மூஞ்சியை பார்க்கவே மாட்றா. பக்கத்தில் இருக்க அவள் கசினை பார்த்தே தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவரும், அப்படி என்ன கோர்ஸ் மௌனி, எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி கேட்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு 1 லட்சம் செலவாகும், நிலத்தில் வர காசில் எங்கள் பங்குலேருந்து 1 லட்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தயங்கிட்டே சொல்ல, ஒன்றே இந்த நரசிம்மன் பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னது உங்கள் பங்கா, சரி வாங்க உள்ளே வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாரு. மௌனிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவள் கசினோ, பூ பூ போய் பேசு, அப்போ தான் காசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ தயங்கிட்டே போகிறா. ஆனால் உள்ளே போக மாட்டா, கதவுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்கும்போது, வா மௌனி இங்கே வந்து உட்காரு, அப்போதானே உன் அப்பா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு உனக்கு தெரியும், வா வா அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி மௌனிக்கு பார்த்தீங்கன்னா தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, வேட்டு கொட்டிகிட்டு இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி கேராகி அங்கேயே பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. உடனே வீட்டில் இருக்கிற அவளோட ஆன்ட்டி எல்லாருமே வந்து தண்ணி கொடுத்து அவளை எழுப்பி உட்கார வச்சுட்டு இருக்கும்போது இந்த நரசிம்மன் பார்த்தீங்கன்னா, இன்னுமா அவளுக்கு இந்த பிரச்சனை சரியாகலை, எத்தனை டாக்டரை போய் பார்க்கறது, காசு செலவானதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ மௌனி முகத்தில் ஒரு வெறுப்பு தெரியும் பாருங்கள், ஏதாச்சும் அப்படியே பேசி விட்டுலாமா அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. இந்த ஆள் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் இங்கேருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் கூட இல்லாமல் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கா. அப்படியே போகும்போது அவள் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு கொஞ்சம் நகையும் கையோ
நகையோடு எடுத்துகிட்டு கிளம்புறா. கூட ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்கள பற்றி ஸ்டார்டிங் சீனில் சொல்ல மறந்துட்டேன். எனி டைம் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறது, மௌனி கரைச்சி கொட்டிகிட்டே இருக்கிறது தான் அவங்களோட ஃபுல் டைம் வேலையே. ஒவ்வொரு டைமும் அவங்க பேசும்போது மௌனிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவம் வரும். ஆனாலும் பெரியவங்களா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பா. இப்பயும் வழக்கம் போல, எதுக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு பாதிலே ஓடுற, உனக்கு அப்படி அங்கே என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. மௌனி அம்மாவும் பின்னாடியே வந்து, ஏமா போற ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, இனிமேல் அந்த ஆளுக்கிட்ட கை நீட்டி காசு வாங்காதீங்க, நானே உங்களுக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது இந்த சாப்பிட இடையில நிறுத்துவாங்க இல்லையா, அப்படி சாப்பிட்ட இறங்கும் போது ரேவந்த் பார்த்தீங்கன்னா பின்னாடி பைக்லேயே வந்திருக்கான். அவனை பார்த்ததும், என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா திடீர்னு நீ ஊர்ல இருந்து கிளம்பி வர்றத பார்த்தேன், எனக்கும் என்னமோ சரியில்லைன்னு தோணுச்சு, அதான் நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்பதான் மௌனி சொல்றா, இந்த மாதிரி ஜும்பா கிளாஸ்க்காக நீ காசு ரெடி பண்றதுக்காக தான் அந்த நரசிம்மன் கிட்ட வந்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதான் நமக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமே சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு வந்த அந்த நகையை எடுத்து கொடுக்க, ரேவந்துக்கு அதை பார்த்ததும் செம ஷாக்கிங்கா இருக்கு. மௌனி என்ன பண்றதுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல வாங்கிக்கோ என்னோட தான், நம்ம ஜும்பா கிளாஸை தாண்டி வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது ரேவந்துக்கு வந்து ரொம்ப டச் ஆயிடுது. சரி மௌனி இது உங்ககிட்டே இருக்கட்டும், நான் வேணும்னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்ல அவகிட்டே கூட்டுறான். சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரேவந்த் வந்து, மௌனி நான் சொல்றேன்னு எதுவும் உன்னை தப்பா நினைச்சுக்காத, உன்னோட அங்கிள் இருக்கார் இல்லையா அந்த நரசிம்மன், அவர் அவ்வளோ நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னது நல்லவனா, அந்த நாயெல்லாம் நல்லவன் வேற சொல்லுவாங்களா, அவளாம் ஒரு சைத்தான், அவன் நினைச்சாலே எனக்கு அப்படி வருது, அவளாம் செத்து போய் பூச்சிலாம் கடிக்க விட்டு கொடூரமா கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தவ, திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு மாதிரி முழிக்கிறா. என்னாச்சு மௌனி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரேவந்த் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கல, சரி ஸ்டே பண்ணுற ஹோட்டல் தான் ஒன்று இருக்குது, அங்கே ரூம் புக் பண்ணால் தானே பாத்ரூம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால ரேவந்த் வந்து மௌனியை வெளியவே நிப்பாட்டி வச்சுட்டு உள்ளே போய் அவனோட ஐடியை வச்சு ரூம் ஒன்று புக் பண்ணுறான். அப்படியே அந்த ஹோட்டலில் இருக்கிறவர்கிட்டயே, இங்கே ஸ்டே ஃப்ரீ கிடைக்குமானே அப்படின்னு சொல்லி கேட்கா, இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து கொடுக்குறாரு. மௌனி மட்டும்தான் ரூம்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே ரெண்டு பேரும் ஹோட்டலேருந்து கிளம்பிடுறாங்க. நல்ல வேளை ரேவந்த் வந்து அவ கூட சேர்ந்து நடந்து போகாமல் கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிருப்பான், ஏன்னா இப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தர் வந்து மௌனியை மட்டும் ஹோட்டலில் இருந்து கிளம்பி போகும்போது பார்த்துடுறாரு. இந்த பொண்ணு எதுக்கு ஹோட்டலுக்கு தனியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காரு. அதே சமயம் மௌனியும் ரேவந்தும் வர்றதுக்குள்ளேயே அவ வந்த பஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ரேவந்த் வந்து, சரி மௌனி வாயே நம்ம பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு மௌனி பார்த்தீங்கன்னா, இல்லை பைக்கில் போகும்போது டச் ஆகும், அப்புறம் எனக்கு கொஞ்சம் தலை சுற்றிட்டு வந்துடும், நான் உன்னை எதுவும் தப்பாக சொல்லலை, நீ எதுவும் நினச்சிக்காத, ஆக்சுவலாக எனக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனும் புரிஞ்சுக்கிறான், ஓகே மௌனி எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த பஸ் வர வர வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மௌனியால் முடியல அப்படியே உட்காந்த இடத்துலேயே தூங்கி விழுந்துட்டு இருக்கும்போது ரேவந்த் தான் ரொம்ப நேரமாக பஸ் வருதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ கரெக்டாக ஒரு பஸ் வரவும் மௌனியை எழுப்பி விட்டு பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அவளை ரொம்ப சேஃபாக அனுப்பி விட்டுட்டு அப்படியே பின்னாடியே பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். மௌனியும் பஸ்க்குள்ளே உட்காந்துட்டு ரேவந்த் சைடில் பைக்கில் வந்துட்டு இருக்கதை பார்க்கும்போது அவளுக்கு வந்து ரேவந்த் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அவன் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்து அப்படியே இந்த நரசிம்மனை காட்டுறாங்க. அன்னைக்கு மௌனி ஒருத்தர் ஹோட்டலில் பார்த்துருப்பார் இல்லையா, அவரும் மேனக்கட்டு வந்து நரசிம்மன் கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. உடனே நரசிம்மன் என்ன பண்ணுறாரு, அவங்க ஊரில் இருக்கிற எஸ்ஐ கூப்பிட்டு, அதாவது ரேவந்தோட அண்ணனு கூப்பிட்டு, இந்த மாதிரி அன்னைக்கு ஹோட்டலுக்கு யார் வந்தால் என்னன்னு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட, இவர் வந்து ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ரேவந்த் தானே ரூம் புக் பண்ணியிருப்பான், ஸோ அதில் எல்லாமே வீடியோவாக ஸ்டோர் ஆகியிருக்கு, அதை பார்த்ததுமே டக்குன்னு பக்கத்தில் இருக்க போலீஸை வெளியே அனுப்பி விட்டுட்டு சரசரன் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே ரெஜிஸ்டர் நோட்லேயும் அவன் நேம் இருக்கிற பேஜையும் கையோடு கிழிச்சு கொண்டு வந்துடுறாரு. நேரே இப்போ நரசிம்மன் கிட்டே வந்து, இல்லைங்க மௌனி எதுவும் ரூமெல்லாம் புக் பண்ண மாதிரி தெரியல, சாப்பிட்றதுக்காக வந்திருக்குமா இருக்கும், இல்லைன்னா வேறு யாராச்சும் பார்த்துட்டு மௌனின்னு சொல்லி இருந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நீ கிளம்பு, விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஆனால் இந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விஷயத்தை விடுற மாதிரியே இல்லை, எனக்கு என்னமோ சரியாக பண்ணல, கண்டிப்பாக இவ ஏதோ தப்பு பண்ணுறா, இந்த பாரு அவர் ரூமில் இந்த கார்டு இருந்துச்சு, இங்கே தான் வேலை பார்க்குறாளா இருக்கும், இதுக்கு ஃபோன் பண்ணி விசாரி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கொடுக்குறாங்க. அந்த கார்டு பார்த்தீங்கன்னா மௌனி ஃப்ரெண்ட் அன்னைக்கு 5000 ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை கார்டு கொடுத்துருப்பானே அந்த கார்டு தான் இது. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரேவந்தை பற்றி இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக மௌனியும் ஏதோ சொல்கிறதுக்காக உள்ளே வர்றா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்ததும், சரி சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, மௌனி இரு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், இது என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அவளுக்கு வந்து அண்ணான்னு சொன்னதும் அதுவும் நம்ம ஊர்னு சொன்னதும் கொஞ்சம் பயமாயிடுது. சரி சரி நீங்க பேசுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா.
எஸ்ஏ நானும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதோட விட்டுரு, இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்கிறோம், அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா அங்கே தான் உங்கள் ஆட்டம் எல்லாம், இது சிட்டினா இங்கே யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், எப்படிலாம் விட்டுற முடியாதுண்ணா, வேணால் முடிஞ்ச வர ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஃபஸ்ட்டு அவளை வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரேவந்தும் மௌனியை கூப்பிட்டு உட்கார வச்சு, மௌனி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னா நீ அந்த உன் ஃப்ரெண்டு சொன்ன வேலைக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா நீ உண்மையிலேயே ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி காட்டிக்கணும்ல, மார்னிங் ஈவினிங் தானே ஜும்பா கிளாஸ் இருக்குது, ஸோ நீ 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை ரேவந்த் எத்தனை நாள் அப்படி பயந்து பயந்து வாழணும், எனக்கு விருப்பமே இல்லை, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான் இருக்கு அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது மட்டும்தானே மௌனி, நான் உன் கூடவே தானே இருக்கேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி இதை பண்ணாதான் பயம் இல்லாமல் வாழ முடியும்னா பண்ணி தானே ஆகணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்த நாள்லேருந்து ரேவந்த் பார்த்தீங்கன்னா அவளை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் விடுறது, அவளை கரெக்டாக விட்டதும் சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விடுறது அப்படின்னு சொல்லி அவள் கூடவே தான் சுற்றிட்டு இருக்கான், அவளை ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருக்கான். கடைசியில் அவங்க நினச்ச மாதிரியே சொந்தமாக ஜும்பா கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மௌனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாரியெல்லாம் கட்டிட்டு பூஜைக்கு சாமி படம்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்து சாமி ஃபோட்டோ மட்டும் வைக்காமல் ஜீசஸ் ஃபோட்டோவும் அதில் இருக்குது. அதை பார்த்ததுமே ரேவந்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ரேவந்தோட அம்மா வரப்போகிறாங்க ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறான், மௌனியை போய் ஒரு ரூம்குள்ளே மறைஞ்சு உட்கார சொல்லிடுறான். ரேவந்த் அம்மாவும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கட்டி பயங்கர சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்து அவனோட ஜும்பா கிளாஸை காட்ட, அதை பார்த்ததுமே அவங்க அம்மா முகத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம். ஆனாலும் ஏண்டா என் 1/2 ஏக்கர் நிலத்துக்கு இவ்வளோதான் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இது ஹைதராபாத்மா, இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க ஃபஸ்ட்டு ரிப்பனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்து ரிப்பனெல்லாம் கட் பண்ண வச்சுட்டு இருக்கும்போது மௌனியாலையும் உள்ளே உட்காந்துருக்க முடியல, ஜன்னல் வழியாக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. ரேவந்து பார்த்தீங்கன்னா மௌனியை தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறான். அன்னைக்கு நைட்டு ரேவந்த் மட்டும் தனியாக அந்த கிளாஸில் உட்காந்து ஏதோ நினச்சிட்டு இருக்கும்போது மௌனியும் வரா. என்னப்பா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே சிரிப்பாக இருக்குது, லைட்டை ஆஃப் பண்ணிடலாம் போலயே, அவ்வளோ பிரகாசமாக இருக்கே அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ணும்போது, இல்லை மௌனி இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, நாங்கள் 0லேருந்து தான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணோம், என் அம்மா முகத்தில் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இமோஷனலாக பேசுகிறான். மௌனியும் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இப்போ திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, ரேவந்த் வா நம்ம 2 பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. என்னது டான்ஸா இப்போ வா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்க, மௌனி பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுறதுக்கு அவளோட கையை நீட்டிகிட்டு இருக்கா. ரேவந்துக்கு ஒன்றுமே புரியலை, எப்போவும் 2 அடி டிஸ்டன்ஸில் நின்று தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவான், இன்னைக்கு நான் கையை நீட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபர்ஸ்ட் டைம் மௌனியோட கையை பிடிக்கிறான். 2 பேரும் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 ஸ்டெப்ஸ் போட்டவா இப்போ அவனுக்கு பக்கத்தில் வரும்போது ரேவந்தை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வைக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுறா. மௌனிக்கிட்ட ஏதோ மாற்றம் தெரிகிறத வந்து ரேவந்தாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மௌனிக்கு வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி உன் அங்கிள் வந்து ஏதோ வேலையை அங்கே வந்திருக்காராம், அப்படி உன்னை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னார், ஒரு டைம் பார்த்து பேசிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இவருக்கு வர வேலையே இல்லையா, எதுக்கு தான் வர்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. ஆனாலும் இன்னைக்கு ரேவந்த் கிட்டே பேசணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பா. ஸோ அவனுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ரேவந்தும் இதோ ஒன்றே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு சந்துக்குள்ளே வந்து இந்த நரசிம்மன் நிற்கிறத பார்த்துட்றான். ஒருவேளை மௌனியை தான் பார்க்க வராரோ என்னமோ, இந்த டைம் நம்மளும் அங்கே போனால் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைக் எடுத்து ரிட்டர்ன் கிளம்பும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற மச்சா எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குது படத்துக்கு வரையோ அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. சரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட படத்துக்கு கிளம்பி போயிடுறான். ஆனால் இங்கே மௌனி பார்த்தீங்கன்னா ரேவந்த் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசாசியாக சமைச்சலாம் வச்சுட்டு இருக்கா. இப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டதுமே ரேவந்த் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகம்லாம் ஒரே சிரிப்போட வேமா வந்து கதவு திறக்க பார்த்தா இந்த நரசிம்மன் வந்து முன்னாடி நிற்கிறாரு. அவர் பார்த்ததும் அவ்வளோதான், மௌனிக்கு வந்து கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே கூட கூப்பிடல, டக்குன்னு அவளோட ரூம்குள்ளே ஓடி போய் ரூமெல்லாம் லாக் பண்ணிக்கிறா. இவர் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காரு. மௌனி கதவு தரமா, ஏமா நீ இப்படி பண்ணுற, அங்கிளை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற, கதவு தர அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசமாக பேசினவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ மௌனி உனக்கு அவ்வளோ திமுறா, இப்போ கதவு திறக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட, அவ்வளோதான் மௌனி வளர்க்கும் போல தலை சுற்றி மயங்கி அப்படி கீழே விழுந்துடுறா. இவரும் கதவை தட்டி பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனிதாவும் நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறா, கதவுலாம் திறந்துருக்கு, என்னென்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது மௌனி ரூம் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்த்துட்டு மௌனி மௌனின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சத்தத்தை கேட்டு மௌனியும் கண்ணு முழிச்சு எந்திரிக்க முடியாமல் அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வெளியே வரா. அதுவும் அவர் போயிட்டாரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வெளியே வரா. அவளுக்கு வந்து ரேவந்த் மேலே செம்ம கோவம், ஏன்னா நேற்று படத்துக்கு போயிட்டு மௌனிக்கு இந்த மாதிரி நான் மூவி பார்க்க வந்திருக்கேன் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருப்பான். அதை பார்த்ததும் என்ன நடந்துச்சுன்னு கூட முழுசா தெரியாம காலையில எந்திரிச்சதுமே விறுவிறு ரேவந்த் ரூமுக்கு வந்து அங்க இருக்க இவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. இதோட முடிச்சுக்கலாம், அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம், எனக்கு இங்க வேலை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரேவந்த்க்கு ஒண்ணுமே புரியல,
மௌனி என்ன பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்த எதோ சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு என்னப்பா இப்பதான் சொந்தமா கிளாஸ் ஒன்று ஓபன் பண்ணிட்டேன், உன்கிட்ட நிறைய பேர் வந்துட்டாங்க, இனிமே நான் எதுக்கு உனக்கு தேவைப்பட போறேன், என்ன கேர் பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போகுது, அதான் நீ பாட்டுக்கு ஜாலியா பாட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்ல, மௌனி அப்படி இல்ல உன் அங்கிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. நான் தான் ஒரு முட்டாள், அப்பவே பள்ளி சொன்னா உங்க மக்களை நம்மனா இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவீங்க அப்படின்னு சொல்ல, அது கேட்டது ரேவந்த்க்கு சுள்ளு நேறிடுச்சு. என்ன சொன்னா உங்க மக்களா, இப்ப என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். மௌனிக்கு இப்பதான் ஏதோ வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்றது புரிய வருது. உன்னே எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போகும்போது இப்ப ரூம்குள்ள போன ரேவந்த் பாத்தீங்கன்னா, அவன் கூட போட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே உன் மேல தூக்கி வீசி எறிஞ்சு, நீலாம் ஒரு ஆளு, நீ உங்களை விட கேவலம் அப்படின்றத காமிச்சிட்டல, எங்க மக்கள் கிட்ட நீங்க வேலை பார்த்ததே பெரிய விஷயம்தான், என் மூஞ்சிலேயே முழிக்காதச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி விட்டுட்டு போயிடுறான். மௌனிக்கு பாத்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆகி ஏதோ வாய்த்தவரை இப்படி பேசியிருப்பா, இப்ப அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இவ ஒரு பக்கம் அப்படி ஃபீல் பண்ண, இங்க ரேவந்தால கிளாஸ்ல எதுவுமே ஆக்டிவா பண்ண முடியல, இவ பேசினதெல்லாம் தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, ரெண்டு பேருமே சரியா சாப்பிடாம தூங்காம அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது மௌனியால இதுக்கு மேல முடியல, ஏன்னா அவளை விட ரேவந்த் தான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றது தெரிஞ்சதும் நைட்டு மொட்டை மாடிக்கு வர்றா. ரேவந்த் கிட்ட வந்து, ஏ எங்க பாரு ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், நான் எதுவும் மீன் பண்ணி சொல்லல அப்படின்னு சொல்லும்போது, வேணா மௌனி நீங்க போய் எங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா, விடுங்க அப்படின்ற மாதிரி ரேவந்த் சொல்றான். ப்ளீஸ் ரேவந்த், சத்தியமா அது வாய்த்தவரி வந்துருச்சு, இப்படி இருக்காத, நீ சாப்பிட்டுருக்க மாட்டல, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ரேவந்த் பாத்தீங்கன்னா, இல்லங்க வேணா, ஊர்ல தான் அந்த மாதிரி உங்க மக்கள் நீங்களும் அதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும் சொல்றதை கேட்டு கேட்டு பழகிடுச்சு, இப்ப இதையும் கேட்டுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போக வேண்டிதான். ஆனா ஒண்ணு மௌனி, நான் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாதப்ப கூட இவ்வளவு ஃபீல் பண்ணதில்ல, ஆனா இப்ப ஏதோ ஜீரோக்கும் கீழே போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உனக்கு பயங்கரமா அழுக வருது. மௌனிக்கு வந்து எப்படி உன சமாதானம் சொல்றதுனே புரியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சு, என்கிட்ட எப்பவும் போல பேசு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல மௌனி முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். உடனே மௌனி வந்து, என்ன முடியாதா, இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவனை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ரேவந்த் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் வேற ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. அடுத்த நாள் கட்டுறாங்க. ரெண்டு பேரும் எதார்த்தமாக மீட் பண்ணிக்கிற மாதிரி அவங்கவுங்க வீட்டு மாடியில் பார்த்துக்கிறாங்க. என்ன பேசுறது என்னன்னு தெரியாமல் அப்படி முழிச்சிட்டே இருக்கவும் ரேவந்த் வந்து அந்த ரெண்டு மாடிக்கும் நடுவில் ஒரு சின்ன பில்டிங் இருக்கும்ல, அந்த மாடிக்கு ஜம்ப் பண்ணி வந்து நின்றுட்டுருக்கான். உன்னையும் மௌனியும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவளும் அவங்க வரா. எப்படியும் இதை தான் சொல்லுவா, பேசாமல் நம்மளே முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ரேவந்த் வந்து, மௌனி எனக்கு தெரியும் நேற்று நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு, நம்ம இதை அப்படியே மறந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது மௌனியும், ஆமாமா அது ஆக்சிடென்ட் தான், ஆனாலும் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரேவந்த் உன எனக்கு பிடிச்சிருக்க, லவ் யூ அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சொல்லிடுறா. ரேவந்த் காதல கேக்குறதுலாம் நிஜம்தானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ ஏதாச்சும் சொல்லு அப்படின்ற மாதிரி மௌனி சொல்ல, எனக்கு உன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே லவ் வந்துருச்சு மௌனி அப்படின்ற மாதிரி ரேவந்த் சொல்றான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சின்சரா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் பைக்ல ஏற தயங்கிட்டு இருந்தவ ஃபர்ஸ்ட் டைம் ரேவந்த் கூட பைக்ல ஏறா. அவளுக்கு எங்க எதுவும் மயக்கம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஆனா பின்னாடி உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே வரல, ரொம்பவே சேஃபா தான் ஃபீல் பண்றா. போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டே போறாங்க. ஒரு நாள் அவளுக்கு சாக்லேட் ஒன்று கொடுத்துட்டு அவள் குடிச்சுமா க்ளோஸாக உட்காந்துருக்கும் போது இத்தனை நாள் அவளுக்கு வராத அந்த தலை சுத்தலாம் திடீர்னு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அவள் கொஞ்சம் ஷிவராகிட்டு இருக்கதை பார்த்ததும் ரேவந்த் வந்து பயந்து போயிடுறான். உடனே தண்ணிலாம் எடுத்து கொடுத்து அவளை கொஞ்சம் நார்மலாக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் ஒரு தயக்கத்தோடய இருக்கும்போது ஒரு நாள் மெட்ரோவில் போயிட்டு இருக்கோ, மௌனி வந்து அவன் எதிர்பார்க்காத டைம் டக்குன்னு ரேவந்தை கிஸ் பண்ணிடுறான். ரேவந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் டைப்பாக இருக்கான், அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. என்னடா யாராச்சும் கிஸ் பண்ணதுக்கு அழுவாங்களா அப்படின்னு சொல்லி மௌனி கேட்குறா. இப்படியே ஜாலியாக லவ்வெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த கீதா ஆள் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து, அண்ணன் இன்னைக்கு கீதா சிங்கப்பூர் போறா, நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் பார்த்து போடா, ஃபேமிலியோட போகிறான்னு சொல்கிற, கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஆ சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்லி போன வந்தான். அப்படியே மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரேவந்த்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. தம்பி அருண் யாரும் உன் ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஸ்டேஷன் வாப்பா, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் என்னாச்சுன்னு பயந்து போய் வேமா அங்கே போய் பார்த்தா ஆளே செத்து போயிட்டான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவந்தால் ஏற்றுக்கவே முடியல, ஆக்சிடென்ட் ஆன பைக்கெல்லாம் காட்டுறாங்க, அவன்கிட்ட பைக்கே இல்லையே, பைக்கில் போட்டதாகவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி டவுட் ஆகி அங்கே போலீஸ் கிட்ட வந்து இதை பற்றி கேட்கும்போது பக்கத்தில் தான் இந்த அருணோட அப்பாவும் நிற்பாரு. இப்போ அந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ அமைதியாரு, நீங்கள் தானே அருணோட அப்பா, உனக்கு இன்னொரு வயசு பொண்ணு வேற இருக்கா போலையே, அவளையாச்சும் லவ் கிவ்னு விழாமல் இருக்க சொல்லு, அப்புறம் பையன் மாதிரி பாதிலே போயிட போற அப்படின்னு சொல்ல அருண் அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. ரேவந்த்க்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, அருணை சாவடிச்சிட்டாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறான். இப்போதான் ஒரு சீரியஸ்னஸே வர ஸ்டார்ட் ஆகுது. மௌனியவே விடாம பாக்குறான். அடுத்து அங்கிருந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி மௌனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தில் வந்துட்டு இருப்பா. இப்போ ரேவந்த்க்கு வந்து குரூப்ல ஒரு மெசேஜ் வருது.
என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா கீதா சூசைட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. மௌனி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜை காட்ட மௌனி அதை பார்த்ததும் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா. கீதாவை பார்க்குறக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே சோகத்தில் ஃபோட்டோக்கு மாலைலாம் போட்டு வணங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது நடந்ததுக்கப்புறம் மௌனிக்கும் ரேவந்துக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. மௌனிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ரேவந்த் எதுவும் விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம். உடனே ஃபோன் பண்ணி ரேவந்த் கிட்ட ஏதாச்சும் சொல்லு ரேவந்த், எனக்கு வந்து ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மௌனி, நான் ஒரே ஒரு டைம் என் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டதுன்னா மௌனிக்கு ஒரு நிம்மதியே வருது. ரேவந்தும் அவன் சொன்ன மாதிரியே ஊருக்கு வந்து அவன் அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல, அவன் அம்மா பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அடி நல்லா சாத்திட்டு இருக்காங்க. ரேவந்தும் அம்மா அவன் மாமா தான் அப்படி, அவங்க ஃபேமிலிலாம் நல்ல ஃபேமிலி தாமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா நீ கண்ட, சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம், நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன், நல்ல காஸ்ட்லியான சேலை கட்டிட்டு வரேன், அவங்க அம்மா நம்ம கால் சிறப்பை கழட்டிட்டு தான் வரோமா அப்படின்றத பார்க்காம நம்ம கிட்ட பேசினாலோ இல்லை வேற கிளாஸ்ல தண்ணி கொடுக்காம நம்ம கிட்ட நார்மலாக நடந்துக்கிட்டாலோ நீ சொன்னது எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன், இல்லைனா நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிமான சொல்லவும் ரெண்டு பேருமே அடுத்த நாள் மௌனியோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நல்ல காஸ்ட்லியான புடவை தான் கட்டிட்டு வர்றாங்க. ஆனால் உள்ளே போனதுமே மௌனி அம்மா பார்க்கறது பார்த்தீங்கன்னா இவங்க செருப்பு போட்டு உள்ளே வர்றது தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆ வா லக்ஷ்மி என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனியோட அப்பாவை கூப்பிட்டு வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்னப்பா எதுக்கு இங்கே வந்த, அதான் என் தம்பி சொல்லிட்டான்ல அவன் நிலத்தை வாங்க முடியாதுன்னு, அதுதான் என்னோட பதிலும், கிளம்பு கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. என்ன சொல்ல வராங்கன்றதை கூட கேட்காம அடுத்து ஃபைனல் டச்சே இங்கே தான். இந்த மௌனி அம்மா என்ன பண்ணுறாங்க, தம்பி நல்ல நேரத்துக்கு வந்திருக்க, இந்த புடி என் தம்பியோட ட்ரெஸ்ஸு உனக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு டைம் தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்க ரேவந்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அட போங்கடா நீங்களாம் எப்போ தான் திருந்துவீங்களோ அப்படின்ற மாதிரி வெக்ஸாகி இங்கேருந்து அம்மாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறான். இந்த விஷயத்தில் மௌனி கிட்ட சொல்லும்போது ரேவந்த் அதுக்காக என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்குறா. சே மௌனி என்ன பேசுகிற, நீ தான் இதை ஆரம்பித்ததே, நான் செத்தாலும் சாவனே தவிர உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது கேட்டதுனா மௌனியும் இப்போ தான் எனக்கு பயமே போகுது, ஏதாச்சும் பண்ணு ரேவந்த், என்னால் இதுக்கு மேலே இந்த நரகத்தில் வாழவே முடியாது, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர இப்போ ரேவந்தோட அண்ணா அதாவது அந்த எஸ்ஐ இருக்காங்க இல்லையா அவரை பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. அவர் விஷயத்தை கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா, என்ன மௌனி இதெல்லாம் நீயே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க மௌனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அண்ணா நீங்கள் தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க இவர் ஒத்துக்கவே மாட்டுறாரு, உங்களுக்கு புரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மௌனியும் சரி விடுங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஆனால் எங்களை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் கூப்பிட்டு இங்கேருந்து கோமா கிளம்பிடுறா. மௌனி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்ததுமே இவருக்கு கொஞ்சம் மனசு மாறிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக ரேவந்தோட வீட்டுக்கு வர்றாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லேஸ்பட்ட காரியம் இல்லை, அதோட நீங்கள் எங்கே ஓடி போனாலும் ஒரு வாரத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிருவானுங்க, என்னால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ண முடியும், என்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி உயிரோடு இருக்க ஒரு ஆளை செத்து போன மாதிரி செட் பண்ண முடியும், அப்படி பண்ணணும்னா மௌனியை நம்ம இறந்து போன மாதிரி காட்டணும், அப்போ தான் உங்கள் வீட்டில் யாரும் தேட மாட்டாங்க, அதே சமயம் உங்கள் ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருந்ததே யாருக்கும் தெரியாது, இதை இன்னும் 6 மாதத்துக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், 6 மாதத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே கூடாது, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடணும், மௌனி வந்து அவளோட வீட்டில் இருக்கணும், நீ வேறு எங்கேயாச்சும் போய் வேலை பாரு, வெளிநாடுனா இன்னும் ரொம்பவே சேஃப், அப்படியே மௌனியோட நேம் அட்ரஸ்னு எல்லாத்தையுமே மாற்றி அவளுக்கு புது ஆதார் கார்டு புது பாஸ்போர்ட்னு எல்லாமே அப்ளை பண்ணி வைங்க. நான் சொல்கிறப்ப மௌனி நம்ம ஊரில் இருக்க பிரிட்ஜு கிட்ட வந்து அவளோட ஷாலையோ இல்லை ட்ரெஸ்ஸையோ ஏதோ ஒன்று தண்ணியில் விட்டுட்டு அங்கேருந்து எஸ் ஆகியோ உன் கூட வரட்டும், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே ஃபாரின் கிளம்பிடுங்க, இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் நடக்கும், அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும், கஷ்டம்தான் ஆனால் முடியும் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருமே ஒன்றே இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. கடைசியாக ஒரு டைம் அந்த மாடியில் மீட் பண்ணுறாங்க. பிரியறதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லைன்றதை புரிஞ்சுட்டு மௌனி வந்து ரேவந்துக்கு அவளோட ஹேர் பேண்ட் ஒன்று கையில் மாட்டி விடுறா. ரேவந்த் அவங்களுக்கு காலில் ஒரு கொலுசு ஒன்று மாட்டி விட்டு அவளை ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுறான். ஆனால் மௌனி ஊருக்கு வந்ததுமே இந்த நரசிம்மன் பார்த்தீங்கன்னா என்ன மௌனி வந்துட்டியா, நான் தான் சொன்னேன்ல உன்னால் முடியாதுன்னு, போ போய் வீட்டில் உட்கார் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இங்கே ரேவந்தும் பார்த்தீங்கன்னா துபாய் போயிட்டான், அவனுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இப்படியே 6 மாதம் போயிடுச்சு, திரும்ப ஹைதராபாத் வந்துட்டான், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கான் கல்யாணத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக. அங்கே இருக்கிறவரும் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இன்டர் காஸ்ட்டு இன்டர் ரிலீஜியன் வேறையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமுறுத்திட்டு இருக்காரு. சரிப்பா என்ன டேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மௌனிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வேமா கால் பண்ணுறான், அதாவது அவனோட அண்ணனுக்கு கால் பண்ணுறான். அண்ணன் பக்கத்தில் தான் மௌனியும் உட்காந்துருப்பா. ஃபோன் வந்ததுமே ஒன்றே மௌனிக்கிட்ட கொடுக்க மௌனி ஃபோனை வாங்கினதுமே பயங்கரமாக அழுகிறா. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தானே வாய்ஸை கேட்குறா, அவள் அழுகிறது கேட்கவும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அழுகாத மௌனி நான் முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணேன், நம்ம கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு கேட்க அப்படின்னு சொல்லும்போது மௌனிக்கு ஒரே குஷியாயிடுச்சு.
6ஆம் தேதி நரசிம்மனோட பொண்ணுக்கு கல்யாணம், என்னால் அவள் கல்யாணத்துக்கு பிரச்சனை வர வேணாம், நம்ம 10ஆம் தேதி பண்ணிக்கலாமா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நீ எப்போ சொன்னாலும் ஓகே தான் மௌனி அப்படின்னு சொல்ல, இங்கே தானே இருக்க, ப்ளீஸ் ஒரு டைம் என்னை பார்க்கவாயே, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி மௌனி கேட்குறா. வேணா மௌனி, 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நாள் தானே, இப்போதைக்கு பார்க்காம இருக்கிறதான் சேஃப் அப்படின்னு சொல்ல, மௌனியும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அடுத்து அந்த 10ஆம் தேதியும் வந்துருச்சு, இவனு காலையிலே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். இந்த பக்கம் எஸ்ஐயும் மௌனி சூசைட் பண்ணுறதுக்கு அந்த பிரிட்ஜு கிட்ட வருவா அப்படின்னு சொல்லி அங்கேயே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தா மௌனி வந்து வரவே இல்லை. இவனுக்கு முன்னாடி வந்தவங்களாம் ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரேவந்த்க்கு பார்த்தீங்கன்னா அழுகையே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவளுக்கு என்னாச்சு, ஏன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த எஸ்ஐயும் கால் பண்ணி இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது ரொம்ப ஆபத்து, நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்ல, ரேவந்த் அப்பயே பஸ் பிடிச்சி ஊருக்கு கிளம்பி வந்துடுறான். மனசு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. ஆனால் இங்கே வந்து மௌனியை பார்த்ததுதான் எல்லாமே பறந்து போயிடுச்சு. மௌனி ஓடி வந்து ரேவந்தை கட்டி போடுச்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் ரேவந்தை பார்த்து கேட்கறது, நான் உன்னை ஏமாத்திட்டேன் தானே நீ நினைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நான் எப்படி மௌனி அப்படி நினைப்பேன், ஆனால் நீ ஏன் வரல, அப்படி என்ன நடந்துச்சு மௌனி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மௌனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. என்ன மௌனி ஏன் அழுகிற, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போதான் மௌனி ஒரு விஷயத்த சொல்றா, இந்த நரசிம்மன் ரொம்பவே கெட்டவன் ரேவந்த், அவன் சின்ன பொண்ணுங்களை கூட விடமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மௌனி வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப, அதாவது ஒரு 10 வயசு இருக்கப்ப, அவகிட்ட சாக்லேட் கொடுத்து தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, அதாவது சைல்ட் அபியூஸ் பண்ணியிருக்காரு. 10 வயசுன்றதுனால மௌனிக்கும் இவர் பண்ணது தப்புன்றது தெரிஞ்சிருச்சு. அங்கிருந்து ஓடினவ தான் அப்பிலிருந்து இவரை கண்டாலே அரண்டு ஓடிடுவா. இதுல வேற டெய்லி அங்கிள் கூட ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு சொல்லி அவரை இவர் கூட பைக்லேயே அனுப்பி விட்டுட்டு அவளுக்கு எப்படி இருக்கும், இதனாலேயே இல்லை இல்லை நான் ஸ்கூல் போகமாட்டேன் இவர் கூட போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி டெய்லி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. இவ அப்படி பண்றதை பார்த்ததும் எங்க யார்கிட்டயாச்சும் சொல்லி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி கம்பு வச்சு அவளை அடிச்சு மிரட்டி வைக்கிறது யார்ட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதனாலேயே அவளுக்கு எல்லாத்துலயும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு பயத்தோட தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அப்புறம் தான் இந்த தலை சுத்தல் ப்ராப்ளம்லாம் வரவே ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நேத்து ஏன் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போக முடியாம போயிடுச்சு அப்படின்னா, அவள் ஊர்ல இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி வரும்போது அவளோட தங்கச்சி இந்த ரம்யா கூட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து இந்த நரசிம்மன் வந்து பைக்ல வச்சு கூட்டிட்டு போகிறத பாக்குறா. அதுவும் பக்கத்துல உட்காந்து ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பார்த்ததுமே அவளுக்கு எப்படி இருக்கும், தங்கச்சி எப்படி கூட்டிட்டு போறான்றது தெரிஞ்சதும் அப்படியே அழுந்த கத்திரி பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அவள் தங்கச்சி அப்படியே விட்டுட்டு அவளுக்கு கிளம்ப மனசே இல்லை. இதனாலதான் ரேவந்த் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லும்போது ரேவந்த் இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகி நிற்கிறான். ஆனா அழுதுட்டு இருக்க மௌனியையும் கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு அவ கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, மௌனி இதை இப்படி விடவே கூடாது, மௌனி நீ வாய் தொடர்ந்து பேசணும், நீ இவ்வளவு பெரிய ஆளாகிட்ட, உன் பின்னாடி நான் இருக்கேன், இனிமேலும் நீ அமைதியா இருந்தா ரொம்ப தப்பு மௌனி, நான் நம்ம கல்யாணத்துக்காக இதை சொல்லல, உன் தங்கச்சி மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற மத்த பொண்ணுங்களையும் காப்பாத்தணும்னா, நீ வாய திறக்கணும் மௌனி அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி நேரம் அவளோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். ரெண்டு பேரும் இப்படி கையை பிடிச்சிட்டு உள்ள வரதை பார்த்ததுமே மௌனி அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க, கையை விடுங்க மௌனி, உள்ள வா, உன்ட்ட பேசணும், புரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட ரேவந்த் செம்மையா கடுப்பாகி, இப்ப என்ன பேசணும்னு சொல்றீங்க, உங்க பொண்ணுங்க கிட்ட என்னைக்காச்சும் பேசிருக்கீங்களா, நீங்க பசங்க கூட பேசக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அங்க போக கூடாதுன்றதை மட்டும்தான் சொல்லி தரீங்களே தவிர, அவ ஏன் சரியா சாப்பிட மாட்டா, அவன் ஏன் விளையாட மாட்டா, அவ ஏன் இப்படி பயப்படுறான்னு என்னைக்காச்சும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்களா, அங்கிள் கூட போ, ஆன்டி உன்னை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களே, எதுக்கு அந்த பொண்ணு அவங்களை பிடிக்கலன்னு சொல்றா, எதுக்கு அவங்க கிட்ட போக மாட்டேன்னு சொல்றான்னு என்னைக்காச்சும் தெரிஞ்சுக்க நினைச்சிருப்பீங்களா, ஒரு பொண்ணு லவ் பண்ணாம இருந்துட்டா மட்டும் நீங்க நல்லா வளர்த்துட்டதா அர்த்தம் இல்ல, 10 வயசு பொண்ணு கூட உங்ககிட்ட தைரியமா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி நீங்க இருந்திருக்கணும், உங்க பொண்ணுங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்ல, மௌனி அம்மாவுக்கு வந்து எதுவுமே புரியல. இப்ப மௌனி பாத்தீங்கன்னா அவன் அம்மாவையும் அப்பாவையும் தனியா கூப்பிட்டு வந்து சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அது கேட்டது மௌனி அம்மா அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து இந்த நரசிம்மனும் வீட்டுக்குள்ள வர உள்ள ரேவந்த பார்த்ததுமே, ஏண்டா நீ என்னடா நடு வீட்டுல உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி உன்ன புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே மௌனி ஓடி வந்து அவன் அப்பா கிட்ட, அப்பா இவர் தான்ப்பா, இவராலதான் என் சைல்ட்ஹுட்டே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோவமா சொல்றா. ஆனா அவன் அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே அசையாம நின்றுட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த நரசிம்மன் உஷாராகி, அண்ணா உன் பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கு, இந்த லோ கிளாஸ் பையன் கூட ஓடி போக புதுசா ஒரு டிராமா போடுறாள் அப்படின்னு சொல்ல, ரேவந்தால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல, இப்ப நரசிம்மனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏண்டா நாயே தப்பெல்லாம் பண்ணிட்டு கேஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கு பாக்குறியா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போடும்போது இப்ப மௌனி அம்மா வந்து அந்த நரசிம்மனை பிடிச்சி ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மௌனியோட அப்பா வந்து மௌனி தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. இவன் கூட ஓடி போறியா அப்படின்னு சொல்லிட்டு மௌனி முடியை பிடிச்சிட்டு இருக்காரு. மௌனி அம்மாவுக்கு வருது பாருங்க கோவம், அந்த ஆளை பிடிச்சி தள்ளி விட்டு என் பொண்ணு மேலே கை வச்சு உன் எலும்பு உருவி நாய்க்கு போட்டுரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொந்தளிச்சிடுறாங்க. அதோட மௌனியையும்
ரேவந்தையும் நீங்கள் ஒன்றே இங்கேருந்து கிளம்புங்க, நான் ரம்யாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, ஆளுங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க, வேமா போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி நரசிம்மன் ஆளுங்களும் இவங்க ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிக்கவும் நேராக ரெண்டு பேரும் ரேவந்தோட வீட்டுக்கு போய் ரேவந்தோட அம்மாவையும் கூப்பிட்டுட்டு மூணு பேரும் ஓடிட்டு இருக்காங்க. ரேவந்த் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டே தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால ஓடவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க கூட ஓடி வந்துட்டு இருக்கும்போது கடைசியில் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மயானத்தில் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவந்த் அம்மா பார்த்துட்டு டீ பூச்சுடா நம்ம இருக்குது அவங்க ஆளுங்க மயானம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது ரேவந்துக்கு வாழ்க்கையே வேறுபாயிடுது. சுடுகாட்டில் கூடவா இந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி, என்னதாம்மா அவங்களோடது இல்லை, நிலம் அவங்களோடது, அதிகாரம் அவங்களோடது, சுடுகாடும் அவங்களோடது, எனக்கு புரியலம்மா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி நிலத்தை விற்கணும், நம்ம எப்படி சாப்பிடணும், செத்ததுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படின்றத கூட அவங்க கையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக பேச, டி சத்தம் போடாதடா அவங்க பார்த்தவனை கொன்றுவாங்க வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கம்மா போக இன்னும் எத்தனை நாள்மா இவங்களுக்கு பயந்து ஓடிட்டே இருக்கணும், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எதாக இருந்தாலும் இங்கேயே நடக்கட்டும், அது எங்கள் வாழ்வாக இருந்தாலும் சரி சாவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக மௌனியோட கையை பிடிச்சிட்டு அந்த நரசிம்மனோட வீட்டுக்கு தான் போகிறான். அதுக்கு முன்னாடி மௌனி அம்மா பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மன் ஒய்ஃப் கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ரேவந்த் உள்ளே வர்றது தெரிஞ்சதுமே அந்த ஆள் என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் தெரியாத மாதிரி கதவுலாம் சாத்திடுறாங்க. ரேவந்த் போய் மாடியில் நின்று இருக்க அந்த நரசிம்மனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான் பயங்கரமாக. இப்படி ரெண்டு பேருக்கும் சண்டை போயிட்டு இருக்கும்போதே சின்ன கேப்பில் இந்த நரசிம்மன் என்ன பண்ணிடுறாரு, ரேவந்தை அடிச்சு போட்டுட்டு மௌனியை பிடிச்சி, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பேர் இப்படி ஊர் ஃபுல்லாக கேவலப்படுத்தியிருப்ப, சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாடியிலேருந்து தள்ளி விடுற மாதிரி போகும்போது அந்த டைம் ரேவந்த் வேமா ஓடி வந்து இந்த நரசிம்மனை பிடிச்சி ஒரு பதட்டத்தில் கீழே தள்ளி விட்டுறான். நரசிம்மன் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறான். இங்கே மௌனி ஒரு பக்கம் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறான். இன்னொரு பக்கம் ரேவந்த் அம்மா எட்டி பார்த்துட்டு டி என்னடா பண்ண ஆள் செத்த மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது, சாகட்டுமா கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அவன் மௌனியை சாகடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, இப்போ மௌனி அழுகிறத பார்த்துட்டு மௌனி ஏன் மௌனி அழுகிற, நம்ம ஒரு கெட்டவன தானே சாகடிச்சிருக்கோம், சாகட்டும் நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் மௌனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் ஜீப்போட சத்தம் கேட்குது. விடு மௌனி என்ன என்ன ஜெயிலில் போடுவாங்களா, போடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம சந்தோஷமாக வாழணும்னு தானே நினச்சோம் ரேவந்த், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ரேவந்த்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் ரேவந்தோட அம்மா பார்த்தீங்கன்னா போலீஸ் காலெல்லாம் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவந்த் அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது இந்த கிழவி ஒன்று இருக்குமே, அந்த நரசிம்மன் பாடியை பிடிச்சி அழுதுட்டு கண்ட நாயை உள்ளே கொண்டு வந்து என் மகனை இப்படி பணமாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கதற, மௌனிக்கு செம்ம காண்டாகிடுது, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தவ இப்போ செருப்பு எடுத்து காட்டி ஏ ரேவந்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான், எங்கள் மேலே காட்டின கோவத்தை உன் பையன் மேலே கொஞ்சமாச்சு காட்டியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு வேமா ஓடி போய் ரேவந்தை கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனால் போலீஸ் மௌனியை தள்ளி விட்டுட்டு அவனை ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. மௌனியும் அந்த ஜீப் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். மௌனி ஓடாத விழுந்துருவா ப்ளீஸ் நீ உள்ளரு அப்படின்னு சொல்லி ரேவந்த் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. ஆனால் கடைசியில் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சில சென்டென்ஸ் மட்டும் நம்ம காதில் கேட்குது. மௌனி தான் அவர் பேரை கெடுத்துட்டான்னு சொல்லி அவளை கொலை பண்ண போகும்போது அவளை காப்பாற்றுறதுக்காக ரேவந்த் வந்து இந்த நரசிம்மனை தள்ள போக அவர் இறந்து போயிருக்காரு. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை படி பார்த்தா அந்த கேஸ் சீக்கிரமே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மௌனியும் ரேவந்த் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை ஃபுல்லாக காட்டாமல் மௌனி கோர்ட் வாசலில் இருக்க மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட ரொம்ப லென்த்தாக பேசிட்டே நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, என்னால் கட் பண்ணவே முடியல. மோஸ்ட்லி சில சீன்ஸை தான் கட் பண்ண முடிஞ்சது, ஏன்னா எல்லா சீன்ஸுமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நான் பெருசாக கட் பண்ண முடியல. ஸோ இந்த படத்தை பொறுமையாக பார்த்தவங்களுக்கும் நன்றி. இன்னொரு நல்ல படத்தோட நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.